circles. Exercise 10.1, problem number 1. How many tangents can a circle have? ஒரு சர்க்கிள்க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஞ்சன்ஸ் இருக்கலாம் அப்படின்றதான் க்வெஸ்சன். ஸோ இதுக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம கன்சிடர் பண்ண போகிறது ஒரு சர்க்கிள். ஸோ இதுதான் அந்த சர்க்கிள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதோட சென்டர் பாயிண்டாக ஓ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்க்கிள்க்கு ஒரு டேஞ்சன்ட் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ பி கியூ அப்படின்ற டேஞ்சன்ட் லைன் நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டான்ஜென்ட் லைன் இந்த சர்க்கிள இன்டர்செக்ட் பண்ற இந்த பாயிண்ட ஏ அப்படினு எடுத்துக்கலாம். சோ டான்ஜென்ட் அப்படினா என்ன? டான்ஜென்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் தான். சோ இந்த லைன் சர்க்கிள வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணும். ஒன்லி ஒன் பாயிண்ட். அதாவது எந்த ஒரு லைன் சர்க்கிள ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த லைனை தான் நம்ம வந்து டான்ஜென்ட் லைன் அப்படிங்கற மாதிரி சொல்லுவோம். சோ அப்படி பாக்கும்போது இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்துருக்குமா? ஸோ இந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம டான்ஜென்ட் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டான்ஜென்ட் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கேன் ஹாவ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டான்ஜென்ட்ஸ். ஸோ ஆன்சர் எப்படி வந்து எடுத்துடலாம்? சர்க்கிள் கேன் ஹாவ் infinite number of tangents.